இந்தியாவில் முதன் முதல்ல தனிநபர் வருமானத்தை பற்றி, அதாவது பெர்காபிட்டா இன்கம், இதை பற்றி கூறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவரை தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நுழைந்த முதல் இந்தியர் அப்படின்னு இவரு தான். அது இல்லாமல் ஐஎன்சி, இந்திய தேசிய விடுதலை இயக்கம், அந்த இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தில் மூன்று முறை தலைவராக இருந்த ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவரை கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா ஆசப் அலி, அவங்கள தான் வந்து சொல்லுவோம். இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தனிநபர் வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி வந்து பிரிட்டிஷார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களை வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து, இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலில் இந்தியா, அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி வந்து சொல்லியிருப்பார், சரிங்களா? அதேமாதிரியே அவர் எழுதிய புக்கு ராஷ்டிரகுப்தர் பத்திரிகை, ஓகேங்களா? அடுத்து 1934 தான் முதன் முதல்ல சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர், 1934 சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் ஜிடிபி இதனுடைய நவீன கருத்தை முதன் முதல்ல உருவாக்கியிருப்பார். ஜிடிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னென்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள், ரைட்டுங்களா? ஒரு வருடத்தில் நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற, அதை தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது சம்பந்தப்பட்ட நவீன கருத்தை முதன் முதல்ல உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் ஜிடிபியின் நவீன கருத்தை முதன் முதல்ல உருவாக்கியவர். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஜிடிபியின் மதிப்பீடு, அதாவது இதில் மிக முக்கியம், இது போன லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதாவது சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய புள்ளியியல் அமைப்பு, இந்த மத்திய புள்ளியியல் துறை வந்து எங்கே இருக்குது, இதனுடைய தலைமையிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. மத்திய புள்ளியியல் துறை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தான் மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம். மத்திய புள்ளியியல் துறை இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இவங்க ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பாங்க. அது இல்லாமல் தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு செய்வாங்க, எவ்வளோ வந்து தொழில்துறையில் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுத்து, அதில் இவங்க தான் ஐஐபி அப்படிங்கிற குறியீடையும் சிபிஐ அப்படிங்கிற குறியீடையும் வெளியிடுவாங்க, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது வளர்ச்சி அப்படின்னா என்ன, மேம்பாடுனா என்ன அப்படிங்கிற டாபிக் உள்ள வருது. வளர்ச்சினா ஒரு நாடு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோ, அதாவது எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோ, எவ்வளோ பணம் வச்சுருக்கோ, அதை வச்சு அந்த நாடு பொருளாதாரத்தில் 5வது வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சொல்லுவோம். ஆனால் இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹபூப் உல் ஹாக் அப்படிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான். மெஹபூப் உல் ஹாக் அப்படிங்கிறவர் தான், இவர் ஒரு எக்கனாமிஸ்ட், இவர் பொருளியல் அறிஞர், இவர் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் பணத்தின் அடிப்படையில் மட்டும் ஒரு நாட்டை ரேங்க் பண்ணக்கூடாது, அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி எப்படி இருக்குது, வாழ்நாள் வீதம் எப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாட்டை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த 189 நாடுகளில் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடில் 130வது இடத்துல இருக்குது, 130வது இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற குறியீட்டை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகமே சிங்கையே அப்படிங்கிற, ஜிகமே சிங்கையே வாங்கக் அப்படிங்கிற பூட்டான் அரசர் தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார். இந்த வார்த்தையை உருவாக்கியது ஜிகமே சிங்கையே வாங்கக் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகை, அதாவது நிதி காலங்கள், ஃபைனான்ஷியல் டைம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு பேட்டியளிக்கும் போது ஒரு நாட்டில் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது மொத்த தேசிய உற்பத்தியை விட மொத்த மகிழ்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து மிக முக்கியமாக அந்த டைமில் பார்க்கப்பட்டது. அப்போது ஒரு நாட்டு மொத்த மகிழ்ச்சி குறியீடு எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நிலையான
பொருளாதார வளர்ச்சி இருக்கா, அப்புறம் சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாத்துருக்காங்களா, நல்ல ஆட்சி திறன் இருக்கா, கலாச்சாரத்தை பாதுகாக்க மேம்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு இதை வச்சு தான் அந்த மொத்த தேசிய மகிழ்ச்சியை வெளியிடுவாங்க. இதில் இந்த லெசனில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக வகைப்படுத்துவாங்க. அதாவது முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. முதன்மை துறையை வந்து வேளாண் துறை அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாம் துறையை தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாம் துறையை பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்தியாவுக்கு அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதுலேருந்து பணம் அதிகமாக போகுது அப்படின்னா மூன்றாம் துறையான சேவைத்துறையிலேருந்து தான் போகுது. இந்த போக்குவரத்து, வங்கி சேவை இதெல்லாம் மூன்றாம் துறையில் வந்து வரும். வருமானம்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சம்பாதிக்கிற பணம், சரிங்களா, சம்பாதித்த பணம் இல்லைனா பிற வருவாய், அதை தான் நம்ம வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவைத்துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் மொத்த மதிப்பு கூடுதல். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.